Hello guys, welcome back to Bikers Art. In the video, we will Jawa 42 pathi dhaan full ah paakaporom. So detailed review tharaporom ungalku indha vandi pathi. So in the video full ah paarenga, appo dhaan indha vandi pathi ungalku theriyum. Vaangradhukku munadi idha paathittu vaangunga, appo dhaan ungalku vandi vaangalama venaamaandra or idea kedaikum. So idhu varaikku enga channel ku neenga poosa vandirkeenga appadina like pannidunga, share pannidunga and subscribe pannidunga. Marakama bell icon click pannidunga, appo dhaan naanga podra ovvoru video ungalku notification ah varum. So, let's go to the video. வண்டி ரெட்ரோ ஸ்டைல் அழகா கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டா ஜாவாவோட ரெட்ரோ ஸ்டைல்ல வராது. ஆக்சுவலா இது ஜாவா கிளாசிக்னு ஒன்று இருக்கு. அந்த மாடல் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா பழைய ஜாவா விண்டேஜ் வெஹிக்கிள்க்கு ஈக்குவலா வந்துட்டு அந்த டிசைன் மேக் பண்ணியிருப்பாங்க. பட் இது அவ்வளோ ஒன்றும் இல்லை, பட் ரெட்ரோ ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க இதையும் டிசைனு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ரெஸ்டோட வருது, அண்ட் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் கூட உங்களுக்கு கிரில்லோட வருது. ஸோ இந்த வண்டிலாம் இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ், ஒரு டைப் ஆஃப் அட்வான்டேஜ் தான் இந்த வண்டியில். பட் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்கு, சைட் மிரர் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைட் மிரர் நீங்கள் எங்கேயாவது ஹைவேஸ் இல்லை லாங் ரைட்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்து வராது. பின்னாடி வர வியூ அவ்வளோ கிளியராக இருக்காது, அண்ட் வந்துட்டு உங்களுக்கு கை இடிக்கும். கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க, பெருசாக இருக்காங்கன்னா கை இடிக்கும் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். ஸோ வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா 6 கலர்ஸ் இருக்குது இந்த வண்டியில். என்னென்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரூன் ஒன்று வருது, கிரே வருது, க்ரீன் வருது, ப்ளூ வருது, அண்ட் 2 மோர் கலர்ஸ் ஏதோ ஒன்று வருது, அது எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஸோ வண்டியோட ஹேண்டில் பாஸ் பற்றி பார்ப்போம். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, ஹைபீம் லோபீம் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹாரன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஹாரன் ஸ்விட்ச் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக, இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது கொஞ்சம். அண்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, இக்னிஷன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்டு நீங்கள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது BS6 மாடலுன்றனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் ஹெட்லைட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆப்ஷனலாக வாங்கி வேணால் மாட்டிக்கலாம் ஆக்சுவலாக இந்த வண்டியில், நீங்கள் ஆப்ஷனலாக வாங்கி மாட்டிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இக்னிஷன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, இது கீ போட்டு ஆன் பண்ணுறதுக்கு இக்னிஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைட் லாக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க, அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தணும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்ட் போட்டு வண்டி நிறுத்திருக்கேன், உங்களுக்கு இங்கே சைட் ஸ்டாண்ட் ஆனுன்றது வந்து அழகாக காமிச்சிருக்கு. ஏபிஎஸ் இண்டிகேஷன் இருக்குது, ஃபியூவல் இண்டிகேஷன் இருக்குது, ஃபியூவல் கம்மியாக இருந்தால் இந்த எல்லோ கலர் லைட் எரியும். அண்ட் நியூட்ரல் இண்டிகேஷன் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் எவ்வளோ இருக்குன்றதையும் இங்கே காமிச்சிருக்கு. அது கூட அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் காச்சு ஓடோ மீட்டர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனலாகில் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடோ மீட்டர்லாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சைட் ஸ்டாண்ட் போட்டு ஆன் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணேன்னா வண்டி ஆன் ஆக மாட்டேங்குது, அதையும் பாருங்கள். நான் சைட் ஸ்டாண்ட் போட்டு ஆன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன், ஸோ வண்டி ஆன் ஆகலை. அதே சைட் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். சைட் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ஆன் பண்ணால் தான் வண்டி ஆன் ஆகுது. அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் ஓவரால் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, இதில் ட்ரிப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ட்ரிப்பு இருக்கா ட்ரிப் இல்லையான்னு தெரில எனக்கு எக்ஸாக்டாக, ஏன்னா பட்டன்ஸே காணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தேட வேண்டியதாக இருக்குது, பட்டனே இல்லை. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ட்ரிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி இன்ஜின் பற்றி பார்ப்போம். வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 293 cc வருது, அண்ட் BHP பார்த்தீங்கன்னா 27 BHP கொடுத்துருக்காங்க. அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 29 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ரைட்டில் வந்துட்டு என்னோட ஃபீல் எப்படி இருக்குது, பவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பட் சீரியஸாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த BHP அண்ட் டார்க்குன்றது வந்துட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. நான் ப்ரைஸு கடைசியாக சொல்கிறேன், மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் சிலிண்டர் 4-stroke லிக்விட் கூல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில், லிக்விட் கூல் சிஸ்டம் தான் இந்த வண்டியில், DHSE இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க, FI தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ட்வின் எக்ஸாஸ்ட் வருது, சிங்கிள் சிலிண்டராக இருந்தாலும் உங்களுக்கு ட்வின் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அது ரெட்ரோ ஸ்டைலில் வந்து சூப்பராக எடுத்துன்னு வந்திருக்கு இந்த வண்டி. அந்த ட்வின் எக்ஸாஸ்ட் தான் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஜாவாவோட ரெசம்பிள்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, பழைய ஜாவாவோட ரெசம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்வின் எக்ஸாஸ்ட் தான். அண்ட் இதில் 6-speed gearbox தான் கொடுத்துருக்காங்க. வண்டி டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா
120 போகும்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி கிளைம் படி பார்த்தீங்கன்னா இந்த பவர் அண்ட் டார்க்கு பார்த்தீங்கன்னா 120 போகும்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவில் அதெல்லாம் காமிக்கிறேன். அண்டு வண்டியோட சீட் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாகவே கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதையும் நான் உங்களுக்கு வந்துட்டு ரைட் அப்போ சொல்கிறேன். ஸோ இது முடிச்சுட்டு ஃபுல்லாக பாருங்கள், நான் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போய் காமிக்கிறேன். அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் வித் ரேடியேட்டர் கார்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் கார்டோடு கொடுத்துருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா. ஸோ ரேடியேட்டர் எது கொடுத்துருக்காங்க, லிக்விட் கூலுன்றனால தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டபுள் கிரேடல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 க்ரூஸ் பண்ணும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு டபுள் கிரேடல் ஃப்ரேம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெலிஸ்கோபிக் ஹைட்ராலிக் ஃபோக் சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். அண்ட் ரேருக்கு போகலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு ரேரில் பார்த்தீங்கன்னா கேஸ் கேனிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ட்வின் ஷாக் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் தான் ரேரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ் இதுதான் உங்களுக்கு, இது பார்த்தீங்கன்னா இதுதான் கேஸ் உங்களுக்கு, இதில் தான் கேஸ் ஸ்டோர் ஆகும் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸ் இதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 90x90 18 inches டயர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120x80 17 inches டயர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஸ்போக்ஸ், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ஸ்போக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்போக்ஸுன்றது பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நிறைய பேர் அலாய் அலாயின்னு வாங்க. பட் அலாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் எங்கேயாவது சடனாக விட்டு ஏற்றுனீங்கன்னா உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ஸ்போக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அண்டு பட் ஸ்போக்ஸ்னால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு வண்டியில் வந்துட்டு கழிட்டி பஞ்சர் போடுறது ரொம்ப கஷ்டம்தான் இந்த வண்டி. அண்டு தள்ளுறதும் ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜாக ஸ்போக்ஸ்னால பார்த்தீங்கன்னா. ஸோ ஸ்போக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறனால வண்டி டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப் டயர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு எவ்வளோ சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280mm கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரேரில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரம் பிரேக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், டூவல் சேனல் ஏபிஎஸ். டூவல் சேனல் ஏபிஎஸ் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேர்லேயே டிஸ்க் வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வண்டியில் ரெண்டு மாடலாக கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சேனல் அண்ட் டியூவல் சேனல். ஸோ டியூவல் சேனல் ஏபிஎஸ் வரப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா 240mm வரும் உங்களுக்கு டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வெறும் இப்போதைக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 153mm வருது இந்த ஹப்பு. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டைமென்ஷன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் பார்ப்போம். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 765mm கொடுத்துருக்காங்க. கர்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170mm, அது 170kgs கொடுத்துருக்காங்க இந்த வண்டி. கம்மி தான் வெயிட்டு, ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க வெயிட்டு. அண்டு வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பற்றி நான் சொல்லவே இல்லை. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 liters பிடிக்குது. அண்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32-35 நீங்கள் சிட்டிக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்டு ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 80-90s க்ரூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 35 ஒரு 36-37 அந்த ரேஞ்சில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு இது வந்துட்டு நான் சொல்கிறது வந்துட்டு பொறுமையாக ஓட்டுறவங்களுக்காக சொல்கிறேன். பொறுமையாக ஓட்டுறவங்களுக்கு நல்லா மைலேஜ் தரும் இந்த வண்டி. அண்ட் அடித்து ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 30-35 எல்லாமே முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹாலோஜன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ரெண்டு இண்டிகேட்டரும். அண்டு டெயில் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே தான் வரும்னு நினைக்கிறேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த வண்டியில் இன்னொன்று சொல்லணும். ஸோ இந்த வண்டி வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது, கிளச்சு பிடிச்சி தான் உங்களால் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். கிளச்சு பிடிக்காமல் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது கண்டிப்பாக வண்டி. ஸோ உங்களுக்கு டெயில் லைட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்இடி யூனிட் எதுவுமே வரல. ஸோ இந்த வண்டியில் அது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வண்டியில் ஏதாவது ப்ரொஜெக்டர் இல்லை எல்இடி யூனிட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி ஹைவேஸ்க்கு இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ கைஸ், வண்டி பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேருந்து. வாங்க என்னோடய இப்போ எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன், ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போய்ட்டு உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு. ஸோ கைஸ், இப்போ ஜாவா 42 ஒரு ஸ்மால் ரைடு போயிட்டு வந்துடுவோம். ரைடு போயிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இக்னிஷியன் ஸ்விட்சிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் லாக் தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இங்கே இருக்குது ஆக்சுவலாக, சைட் லாக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் இக்னிஷியன் ஸ்விட்ச் இங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஜாவா பராக்குக்கும் அதுக்கும். வண்டி கொஞ்சம் கண்டிஷனில் இல்லை போல். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, நீங்களே கேளுங்க. டீசெண்டாக இருக்குது எக்ஸாஸ்ட் நோட்டு, ஜாவா பராக் அளவுக்கு இல்லை. வாங்க ஒரு ஸ்மால் ரைடு போவோம்.
வண்டி கியர் ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தாக இருக்கு. வண்டி கியர் ஷிஃப்டிங் செம ஸ்மூத்து. சைட் மிரர்ஸு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. சைட் மிரர்ஸில் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க சைட் மிரர்ஸு. வண்டி பிரேக்கிங் நல்லாயிருக்கு. வண்டி கார்னரிங் சூப்பராக இருக்குது. வண்டி கார்னரிங்கு நல்லாவே திரும்ப முடியுது. வண்டி பவர் சூப்பரு. வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ட் ரைட் பர்சன்ஸ் ஷார்ட் பர்சன்ஸ் கூட ரைட் பண்ணலாம் போல், கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி ஓவராலாக பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நல்லா ரெண்டு காலும் கீழே வைக்கிற மாதிரி தான் இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். அண்ட் ஹேண்டில் பார் பற்றி சொல்லி ஆகணும். ஹேண்டில் பார் வந்துட்டு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது வண்டி. அதனால எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஜாவா 42. அண்டு டர்னிங் ரேடியஸ் பற்றி சொல்லி ஆகணும். டர்னிங் ரேடியஸும் சூப்பராக இருக்குது வண்டியில். வண்டி வைப்ரேஷன் சொல்லணும், வண்டி வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை. வைப்ரேஷன் பற்றி சொல்லியே ஆகணும், வைப்ரேஷன் சுத்தமாக கிடையாது இந்த வண்டியில். ஓவராலாக பார்த்தீங்கன்னா வண்டி வைப்ரேஷன் இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக டீசெண்ட் கூட இல்லை, ஒன்றுமே இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம் போலன்னு எனக்கு தோணுது பர்சனலாக, ஏன்னா ரொம்ப டீசெண்டாக ரொம்ப இதுவாக கொடுத்துருக்காங்க. மிச்சபடி பார்த்தீங்கன்னா வண்டி ஓவராலாக சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா வண்டி ஓவராலாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லுக் வைஸ்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்ரோ ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ ரெட்ரோ மாடலில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வண்டி கண்டிப்பாக ரெட்ரோ மாடல் வண்டிலாம் உங்களுக்கு பிடிக்கும், இந்த விண்டேஜ் வெஹிக்கல்ஸ்லாம் பிடிக்கும்னா இந்த வண்டி கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிகாஸ் லுக் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா க்ரில் கொடுத்துருக்காங்க. இது ஆனால் ஆப்ஷனல்னு தான் நினைக்கிறேன், இது எக்ஸாக்டாக எனக்கு தெரில, இது கேட்கணும் உங்கள்கிட்ட. வண்டி ஹீட் இஷ்யூஸ் சுத்தமாக கிடையாது. இந்த வண்டி டபுள் சைலன்சராக இருந்தாலும் வண்டி ஹீட் இஷ்யூஸ்லாம் பெருசாக தெரில. அண்ட் டயர்ஸ் கிரிப்பெலாம் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்லேருந்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த வண்டி. அண்டு டெயில் லைட் பார்த்தீங்கன்னா டெயில் லைட்டு எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது, எனக்கு இந்த இடம் சுத்தமாக பிடிக்கல. இது இன்னும் கொஞ்சம் அழகாக கொடுத்துருக்கலாம் டெயில் லைட்டு. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க போல். வண்டியோட சீட் கம்ஃபர்ட் பற்றி நான் சொல்ல மாறேன்ட்டேன். வண்டியோட சீட் கம்ஃபர்ட் பற்றி எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. உட்காந்து ஓட்டும் போது செம ஜம்முன்னு ஃபீல் ஆச்சு எனக்கு. லாங் ரைட்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து செம்ம அதிகமாக கொடுத்துருக்காங்க உட்காந்து ஓட்டேன். அண்ட் பில்லியன் கம்ஃபர்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் ரெஸ்ட் ரோடாக வருது இந்த வண்டி. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பில்லியன் கம்ஃபர்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. வண்டியோட ப்ரைஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ அதுதான் நிறையா பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க. வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரவுண்டு ஜாவா 42 சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா 1.97 வருது. ஸோ 2021 மாடல்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ஹைக் வரும், ஆல்மோஸ்ட் 2 lakhs வந்துடும் நினைக்கிறேன் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 மாடலில் 2,07,000 வந்தது. ஸோ ப்ரைஸ் ஹைக் 2021 இருக்கிறனால மேபி உங்களுக்கு 2,17,000 அந்த மாதிரி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு வண்டி. ஸோ கலர் வேரியண்ட் பொறுத்து கூட உங்களுக்கு வண்டியில் மாறும். இந்த வண்டியில் 6 colors ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 5,000, 8,000 கலர் வேரியண்ட்னால கூட உங்களுக்கு இந்த வண்டியில் மாறுது. ஸோ கைஸ் ஒரு டெஸ்ட் ட்ரைவும் போய் காமிச்சிட்டோம் உங்களுக்கு இந்த வண்டியில். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதை கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியாச்சு. இந்த வண்டி பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன்னா வண்டி பற்றி டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த வண்டி பற்றி. ஸோ வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், நடுவில் ஸ்கிப் பண்ணியிருந்தால் திரும்பி போய் பாருங்கள். ஸோ எங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் ஏதாவது நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மேலே இருக்கிற ஐஐகான் கிளிக் பண்ணி எங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். இன்னும் ஒரு நல்ல வண்டியோடு வரேன்.
Until then, bye bye from Bikers Start.